எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முலாண்டு லீவு முடிஞ்சு தம்பி ஸ்கூல் போயிருக்கான். தம்பி இந்த வருஷம் ஆறாவது, ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கான். காலையிலே வந்து நான் எப்போவுமே தூங்கி கிளம்புனா நான் தான் எழுப்பி விடுவேன், தம்பி கிளம்புடா தம்பி டீ குடுறா தம்பின்னு சொல்லுவேன், அப்போ தான் கிளம்புவான். இன்றைக்கி வந்து அவன் எதிரே பார்க்கல, அவனே கிளம்பிட்டான். கிளம்பி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்தியாக போயிருக்கவோ, ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு மாதமாக வந்து அவன் ஃப்ரெண்டே அவன் பார்க்காம வீட்டிலே இருந்தான். நான் வீட்டை விட்டு எங்கிட்டுமே அனுப்பவும் இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பிள்ளை விளையாட முடியாமல் ரொம்ப வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்தனால இன்றைக்கி வெளியில் போயிருக்கான். போய் வந்து அவன் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறதுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அந்த சந்தோஷத்தோட சீக்கிரமாக ஏன் 7:30க்கெல்லாம் அவன் ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். நான் தான் பேசி, தம்பி 8:30க்கு தான் டீச்சரே வருவாங்க, ஸ்கூலே அப்போ தான் திறப்பாங்க, அப்போ நான் கொண்டு வந்து அழைச்சி வந்து விடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் தான் சாமியெல்லாம் கும்பிட வச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். செம்பருத்தி பூ தான் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன், ஒத்த செம்பருத்தி. நான் நாச்சிக்குளமே டவுனுக்கு போனேன்னா நான் பூ சாமிக்கு எப்போவுமே வாங்கிட்டு வந்து போட்டுருவேன், மாலை இல்லாட்டி வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். இப்போ நம்ம தச்சமயத்துக்கு செம்பருத்தி பூ எப்போவுமே வந்து அதிகமாக பூ இல்லாத நேரத்தில் செம்பருத்தி பூ தான் பறித்து கொண்டு வந்து வைப்பேன். ஒத்த செம்பருத்தி அதான் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். 1-5 வரையும் இன்றைக்கி ஸ்கூல் இல்லாதனால தம்பி தனியாக போவான், அதனால் அழைச்சிட்டு விட்டுட்டு வர போகிறேன். போங்க போங்க, கே பாலம் கட்டுறாங்க. அன்றைக்கே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அங்காடிக்கு வரும்போது. ஆ ஸ்கூலு ஸ்கூலுக்கு வந்தாச்சு.